பார்த்தா இங்க வந்து தெரியுது இவரோட வாய்ஸ் அந்த சிரிப்பு உங்களோட ஃபேஸ் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அதுதான் அந்த யூனிட்டி. இது நாங்களும் வந்து ஃபாலோ பண்றோம். ஆனால் இருக்கு அவரோட அது ஆக்சுவலி ரொம்ப லைக் பண்ணாரு. ஃபோன்ன்றது இல்லை சார், டெக்னாலஜி டெக்னாலஜி ஃபீல்டு வந்து ஃபியூச்சர் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது பீட் பண்ணுறது எதாவது முடியாது. இவரோட வீட்டில் அங்கே எப்படி போச்சுன்றதை யோசிச்சு பார்த்துருக்கேன், இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ யூடியூப்பில் சர்ச் பார்த்ததில் ஒரு கிளியர் இருந்தது, நம்ம இதுக்குள்ளே அடங்கிருக்கிறோமே அப்போ தான் தெரிஞ்சது ஒரு பிராண்ட் வேர்டு மூணு வேர்டு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு பேசலாம் கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது உள்ள வர. Thank you.
கஸ்டமர் வந்து கண்டிப்பா பேசலாம், டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. சார் பிசினஸ்ல வந்து கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம ஆக்சுவலா பண்றோம், எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்றது, நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேக்கர் பண்ணி பண்ண போறோம்ன்ற பத்தி ஒரு இது இருந்தா. கஸ்டமர் ஹேண்ட்லிங் இப்போ எங்க வந்து கஸ்டமர் ஹேண்ட்லிங் செக்ஷன் டீம் இருக்கு. எல்லா கடையிலையும் வச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சஜஷன் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ எந்த கஸ்டமருக்கும் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு லைக் இந்த மாதிரி இருக்கு, இல்லை சஜஷன் இருக்கு, இல்லை இந்த ட்ராபாக்ஸ் ஏதாவது ப்ளஸ் ஒன் வாட் ஒர்க் இஸ் எதுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண உடனே லைக் இருந்தால் 24 hours அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் போகும். ப்ளஸ் எந்த ரீஜன் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கேப் பேசுகிறது 3 regions அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து திருப்பூர் ஏரியா ஒரு ரீஜனல் டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து மலப்புரம் கேரளாவில் மலப்பட்ட சைடு சைடு கேலிக்கட் சைடு வரைக்கும். இது ஒன்று வந்து கொச்சின் ரீஜன், கொச்சின் கற்பூர் திருவிழா சைடு திருவாரூர் பக்கம் வரைக்கும் இருக்குது. 3 regions இருக்குது. அப்போ எந்த ரீஜனில் வருதோ அந்த ரீஜனோட ஹெட்டும் ப்ளஸ் அந்த பிரான்ச் மேனேஜரும் டேரக்டாக அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு என்னென்னா எதிர்பார்த்திருக்க அதை கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமருக்கு பண்ண முடியும். அண்ட் யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். அது பண்ணுறீங்க, அது பண்ணுறங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். நம்ம தான் வந்து இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். கஸ்டமர் எதிர்பார்க்காத கொடுக்குறது ஒன்று, அவங்க எதிர்பார்க்காத ஒன்றையும் நீங்கள் செய்ய கூட செய்யும் போது அவங்களுக்கே ஒரு புதுமையாக இருக்கும். இவரோட வீட்டில் அங்கே எப்படி போச்சுன்றதை யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு கிளியர் இருந்தது. நம்ம இதுக்குள்ளே அடங்கிருக்கிறோமே அப்போதான் தெரிஞ்சது ஒரு பிராண்ட் வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டு இருக்குது உள்ள வழியில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு பேசலாம் கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது உள்ளே வரது. சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சுல இந்த சயின்டிஸ்ட் எனக்கு. அப்புறம் உள்ளே வந்து ஜாயின் ஆகிட்டேன். கொஞ்சம் இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அது லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஃப்யூச்சரே தான் போகணுன்றது இல்லை சார். டெக்னாலஜி டெக்னாலஜி ஃபீல்டு வந்து ஃப்யூச்சர் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதை பீட் பண்ணுறதுக்கு எதாவது முடியாது கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் ஒரு விஷயத்தை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். எனக்கு ஷிஃப்டோட செய்கிறேன் திங்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு இப்போ ஊபர் போகலாம் என்ன டாக்ஸி போனிக்கிட்டியா இந்தியா டாக்ஸி வித்தியாசமாக செய்கிறேன். போகலாம் நீங்கள் ரெண்டு இந்த மாதிரி எல்லாமே ஒரு வித்தியாசம் செய்கிறேன். இப்போ பெயிண்ட் பெயிண்டர்ஸ் இன்ட்ரோட் இன்வெஸ்ட்மெண்ட் கேஆர் பைக்ஸ் போய் வேறு எங்கே போய் பைக் மீட்டிங்களா பாப்பா ஆரம்பிச்சதுனால இதுவே பைக் ஆரம்பிச்சு பண்ணியிருக்கோம். நாளைக்கு டீ கலக்கும் நீங்கள் பைக்னு சொல்லுவோம் அவ்வளோ வித்தியாசம். ஏன் பைக் ஏன் பைக்ஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சு நாளைக்கு இது செய்கிற விதத்தில் ஒரு வித்தியாசமான இருக்கும். நம்ம கூட முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது இம்போர்ட் பண்ணோம் சேவாங்க அந்த ஒரு இது அஞ்சு காசு போயிடும். அந்த நான் சொல்கிறது ஒரு 20 years முன்னாடி அந்த ஒரு இது வந்து அஞ்சு காசு போயிடும். அதுக்கு தேவைங்கிறது தேவை ஆனால் ஒரு இன்னோவேட்டிவ் செய்யணும். ஒரே விஷயத்தை நம்ம முதலாக உபயோகம் கூட வச்சுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கேக் செய்யணும் வித்தியாசம். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃப்ரெண்டாக செய்யணும். அதே மாதிரி அப்டேஷன் நெக்ஸ்ட் லெவலுங்கிறது அப்டேஷன் இருக்குது. நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் புதுசு புதுசாக வந்து எடுத்தேன். அந்த காலத்து பாப்பா செஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காசு தான் கூட பிஸ்னஸ் செய்யணும். நீங்கள் காசு வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். உங்களுக்கு 20,000 நீங்கள் வேணும் ஏதாவது வச்சுருந்தா கடன் போதும் நீங்கள் பின்னாடி வாங்கிக்கலாம். அந்த காலத்து காலத்து தேடி ஓடிக்கிட்டு சரியா எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோடா சொல்லுங்க. ஒரு 20,000 வேணுமா 30,000 வேணுமா ஒரு ஒரு கேவிசி வேண்டாம் ஒன்றும் வேணும் ஒரு டாக்குமெண்ட் வேணும் சரியா. அதுக்கப்புறம் நம்ம தான் கேட்டோம்
அனிஷ் எடுத்துல
வந்து கேம்பஸ்ல அப்படிதான். இப்ப இன்னைக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணதுன்னு சொன்னாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு பேசுறது பார்க்கறது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அப்புறம் தான் இப்போ நான் இந்த கூகுள் இப்போ ஃபீல்டை பற்றி பேசுகிறோன்னா, சின்ன எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட ஒரு பழைய ஐஃபோன் 8 இருந்துச்சு. ஸோ அது ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு, யூஸ் பண்ண முடியாது. ஐஃபோன்ஸ்லேயே கொடுத்தேன் சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க அது நல்லா கட்டி பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, 2 days கழிச்சு சொன்னாங்க 600 rupees சர்வீஸ் சார்ஜ். அப்புறம் கட்டி பார்த்து சொன்னாங்க போட் போயிட்டு போயிச்சு அது யூஸ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு 20,000 rupees போட ஆகும். சரி போயிட்டு எதுவும் ஃபோனை போயிட்டு யூஸ் பண்ண முடியாதுட்டு கேலார் வல்புறத்தில் எங்கள் ஊரில் இமேஜ்னு ஒரு மொபைல் சென்டர் இருக்குது. அங்கே நம்ம வல்புறம் நம்ம ஊருக்கு பசங்களாக இருக்குது. சும்மா கொடுத்து பார்த்தேன், இந்த மாதிரி மொபைல் இங்கே கொடுத்தது நான் சொல்லலை, இந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு என்ன டீஸ் தெரியல. ஒரே ஒரு நாள் தான் ரெண்டு நாள் செக் பண்ணி போடுறோன்னு எக்ஸ்பாய்ட் பண்ணிட்டு போனாங்க. சின்ன சர்வீஸ் சார் அதுக்கு 3,500 rupeesில் ரெடி ஆகும். இப்போ ஒரு 6 months அது யூஸ் பண்ணிட்டுருக்கு, எந்த இஷ்யூவும் இல்லை. அது ஐபோனேட் வராது. நான் சொல்கிறேன் அந்த சர்வீஸ் அந்த ஐஃபோன் சென்டர்லேயே கொடுத்து எனக்கு ரெடி பண்ணால் முடியாத ஒரு ஐட்டம். இது சின்ன எக்ஸ்பென்ஸில் கொடுத்தது ஒரு சர்வீஸ் சென்டர் தான். அந்த மாதிரி இங்கே இருந்து கோர்ஸ் முடிச்சு போனால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பெருமையாக சொல்லலாம். எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த சர்வீஸ் சென்டர்லேருந்து அவங்க சிக்கர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 3 times போடுறாங்க எனக்கு. சார் எப்படி இருக்கு சார் யூஸ் பண்ணுறது, ஒரு நல்லா இருக்கு, எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? ஆனால் ஆக்சுவலி இனிதான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம், யாருக்கும் சர்வீஸ் பண்ணலாம், அதான் அங்கேயே கொடுங்க. ஏன்னா ஒரு கால் பேக்குங்கிறது நீங்கள் ஆஃப்டர் சர்வீஸ் நீங்கள் போகும்போது ரொம்ப எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இல்லாததான் சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தோம்னா ஸோ கஸ்டமர் கிட்ட பேசுறதுக்கு அவரோட ஃபீட்பேக் வாங்குறது நமக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி இன்னொரு கஸ்டமர் வரும், அவங்க இன்னொரு ஃபோன் வரும், ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், இதில் கோலாக் ஃபோன் டைம் இருக்காது. ஆனால் நம்ம எப்போவுமே திங்க் பண்ண வேண்டியது, ஒரு கஸ்டமராக இருந்தால் அந்த கஸ்டமர் ஒரு ஃபோன் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பேக்கப்போ இல்லை ஒரு ஃபீட்பேக் ஒரு பேக்கப் நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவர் வேறு எங்கேயுமே போக மாட்டோம், உங்ககிட்ட தான் வருவாங்க, நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த கோர்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி தான் இந்த இதில் தான் ஷோ பண்ணி போவீங்க. நான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், எல்லாரும் சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அப்போ தான் அவர் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு தோட்டம் நீங்கள் யாரும் வச்சாலும் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பையாவது ஒரு சர்வீஸ் ஃபீட்பேக் கேட்டால் இல்லைன்னா எப்படி எதுவும் கேட்டால் இல்லை கோல் கோல் இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன் தான். இன்னைக்கு யாருக்கும் பேசுறது டைம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம பேச மாட்டோம் வாட்ஸ்அப்பில் இல்லைங்களா? அப்போ அம்மா வந்து கீழேருந்து போன சப்போர்ட் எடுத்து தம்பிவானா அவங்க எனக்கு மேலேருந்து சொல்லுவாங்க எடுத்து வைக்க நான் வந்துடுறேன் அந்த மாதிரி காம போயிட்டு இருக்கு. ஸோ அது பேசுறதுக்கு அம்மா சண்டை கூட பேசுகிற டைம் இல்லாத காரணம். ஸோ இந்த கால் வரும்போது ரொம்ப ரொம்ப மதிப்பாங்க. லாங் கால் இல்லை, நமக்கு சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் இது இந்த வருஷம் டைமில் நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன், எல்லாரும் இமேஜஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இன்டர்ஸ்ட்லாம் கொடுத்துருவேன். நம்ம வந்து போய் பார்த்தா தான் தெரியும், ஒரு இன்ஸ்டியூட்டு உள்ளே இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி அரசியல் எதாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம கீழே இருக்கிற நம்ம மேனேஜருக்கு சொல்லிடுவோம், இந்த கடை அட்ரஸ் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே சொன்னாங்க மாதிரி பக்கத்து கடையிலெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்றது தெரியும். ஆனால் முதல்ல பிரியாணி ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள், அங்கே சர்வீஸ் பாருங்கள், அங்கே சாப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு 3 கடையில் போனாங்க. நான் ஒன்று போனது மெஸ்ஸில் தான், மெஸ்ஸில் போயிட்டு பார்த்து சொன்னாங்க அங்கே பிரியாணி 110 rupees தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட 160 rupees அப்போ அவங்க கம்பேர் கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னேன், இங்கே எங்கே நல்ல பிரியாணி கிடைக்கும், வேணும் பிரியாணி இருக்குது, அங்கே கொக்கரோக்கோ இருக்குது, நீங்கள் அங்கேயில் போய் சாப்பிட்டேங்க எங்கே பிரியாணி. அதுக்கப்புறம் சொன்னேன், ஆமாம் அங்கே 210 rupees இருக்குது, அங்கே 220 rupees இருக்குது, அங்கேயும் பிரியாணி இருக்குது. ஸோ அது நம்ம வந்து போய் பார்த்தா தான் தெரியும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது. எல்லாமே கம்பேர் பண்ணும்போது சின்னதுக்கும் பெருசும் இருக்கும். நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம டெவலப் பண்ணுறோம்னா இந்த உலகத்தில் இருக்க ஃபர்ஸ்ட்டோட எந்த ஃபீல்டாலும் சரி, யார் நல்லா பண்ணுறாங்க அவங்ககிட்ட போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை சின்ன கீழே இருந்து போனால் நம்மளுக்கு டெவலப் பண்ண முடியாது, அவங்க இப்படி தானே பண்ணுறாங்க, நம்ம எப்படி மேலே வர முடியும், அந்த தீங்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இப்போ தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டை ரிக்வஸ்ட் சென்டர் வைக்க போகும்போதும் உங்கள் சிட்டியில் இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துல எது வந்து நல்லா பண்ணுறாங்க, எனக்கு எங்கே பண்ணுறாங்க சர்வீஸ் நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்க. யாரும் ஒன்று கேட்க முடியாது, நீங்கள் ஷாப்புக்கு தாராளமாக போகலாம், அங்கே அவங்க என்னெல்லாம் ப்ரொசீட் பண்ணுறாங்க, எதாவது என்ன சிஸ்டம் வச்சுருக்காங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேருந்து டிஃப்ரெண்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பாகலாம். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப பெருவாக இருக்குது. அதனால் நான் பார்க்கும்போது ஏன்னா தீபக் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து வந்தோடனே அவர் வழக்கம் எதாவது சொன்னாங்க கமெண்ட் எல்லாரும் அதே மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரே வாய்ஸில் அப்போ எங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அது ரொம்ப தான் இருக்கு, நான் இன்ஸ்டியூட்டில் டீச்சிங் மெத்தடே அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கீழே பார்த்தபோது நான் ஃபஸ்ட்டு ஏதோ சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனுக்கு ஒரு குரூப் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். சத்தியமாக ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் டீம் யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையே, யார் டீம் எப்படி வந்திருக்காங்க, அப்புறம் தான் இது நேம் பார்த்தேன். ஓ அப்படியா, அப்போ நிறைய பேர் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக கூட சப்போர்ட்டிங்கும் தேவை எல்லாருக்கும். ஓகே பார்த்து தேங்க்யூ. நீங்களா தான் தெரியும், இவர் சொல்லித்தரது இவர் தெரிஞ்சதான் சொல்லித்தருவார்.
உங்களுக்கு என்ன தேவை, உங்க லொக்காலிட்டியில உங்க பிளேஸ்ல என்ன தேவைங்கிறது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு அறிவு தேவை, நீங்க உங்களுக்குள்ள இருக்கே இருக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்ல வேறு நான் தான் கேட்டேன். நீங்கள் இங்கெல்லாம் கோர்ஸ் முடிச்சு போனதுக்கப்புறம் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் பெட்டில் இவர் வந்து கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். உங்களோட புதுமையே அதில் சர்வீஸ் நீங்கள் வந்து இது வந்து ஒன்லி ஃபிசிக்கல் சர்வீஸிங் இல்லை, நீங்கள் கஸ்டமருக்கு தேவையானதை புதுமை கொடுத்துட்டே இருக்கணும். அது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இவள் சக்சீட். நீங்கள் நியூ பிளேசஸ் போகணும், நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல அப்படி இருக்கு இருந்திருக்கிறாங்க, நான் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த பிளேசஸ் போனால் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அடுத்தடுத்து அந்த மாதிரி முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு டீம் நீங்கள் வந்து இது பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். நாம் மட்டும் டெவலப் ஆகிட்டு தான் பார்த்தா நம்மளுக்கு கீழே வேலை செய்கிற டீமையும் நம்மளுக்கு ஒரு லீடர்ஸ் ஆகணும். அவங்கள ஒரு லீடர் ஆகும்போது அவங்க வந்து தன்னப்போல் நம்மளையும் திருப்பி விடுவாங்க. இன்னும் விரிவு பண்ணணும், பெரிய லெவலில் வரணும்னு நான் பார்த்தேன்.